ഗതാഗത നമസ്കാരം വന്ദനം. അണ്ണാത്ത ആടുരാർ ഒത്തിക്കോ ഒത്തിക്കോ, തെന്നാട്ടു വെങ്കതാം ഒത്തുക്കോ ഒത്തിക്കോ. കില്ലാടി ഊരിലെ നല്ലാടി പാപ്പമാ, ഒരു തുപ്പാക്കി കയ്യിൽ എടുക്കാതെ എന്റെ തോട്ടാവും എന്നെ തുളയ്ക്കാതെ. അണ്ണാത്ത ആടുരാർ ഒത്തിക്കോ ഒത്തിക്കോ. തമ്പി, இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா. குளமோ பள்ளிக்கூடமோ என்னால கட்ட முடியுமா? முடிஞ்சத செய்யறேன். அப்படி பழகிட்டேன் தம்பி. செடிங்களை தொட்டியில வளர்க்கறேன், அது வளர்ந்தப்புறம் வெளியே எங்காச்சும் கொண்டு போய் நடுறேன். தினத்துக்கு ரெண்டுன்னு ஒரு கணக்கு, இல்லைன்னா தூக்கமே வராது எனக்கு. தம்பி, இந்த உலகத்துக்கு நாம புள்ள குட்டிங்களை தான் விட்டுட்டு போகணும்னு இல்ல. சொல்ல போனா நான் வளர்த்த மரங்க தான் எனக்கு புள்ள குட்டிங்க. மரம், மழை, மரம், காற்று, மரம், நிழல், மரம், உயிர். கிளி வளர்த்தேன், பறந்து போனது. அணில் வளர்த்தேன், ஓடி போனது. மரம் வளர்த்தேன், இரண்டும் திரும்பி வந்தது. மனிதர்கள் இல்லாது மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாது மனிதர்கள் வாழவே முடியாது. மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம். தோப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏலேலங்கிளியே. சைலன்ஸ். தோப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏலேலங்கிளியே, தோகமையில் ஆட்டம் போடுது ஏலேலங்கிளியே. உலகம் முழுக்க வாழும் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். சென்னை, ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 2 அன்று தென்னை மர தினமாகவும் உலக தேங்காய் தினமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்னைக்கு அந்த தென்னையை பத்தி தான் நாம பார்க்க போறோம். மரம் என்றால் உணவு, மரம் என்றால் தண்ணீர், மரம் என்றால் காற்று, மரம் என்றால் வாழ்வு, மரம் என்றால் உயிர். மரம்தானே நம் வாழ்வின் அடிப்படை. பிள்ளைய பெத்தா கண்ணீர், தென்னைய பெத்தா இளநீர் என்று ஒரு பாடல் வரிகள் உண்டு. தென்னை மரத்தை பற்றி இந்த காணொலியில் காண்போம். ஆவும் தென்னையும் 5 வளம் தரும் அப்படின்றது. வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம், அதிலும் தென்னையை வளர்ப்போம்னு நம் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், குஜராத், பீகார், ஒரிசா, திரிபுரா, ஆந்திர பிரதேசம், பாண்டிச்சேரி, மேற்கு வங்காளம், அந்தமான், லட்சத்தீவு, மகாராஷ்டிரா, அசாம் போன்ற இடங்கள்ல நன்கு தென்னை மரம் பயிரிடப்பட்டு வளர்ந்து கொண்டு வருகிறது. இந்த தென்னையில உள்ள ரகம் நெட்டை, குட்டை, கலப்பன ரகங்கள் அப்படின்னு 3 பிரிச்சிருக்காங்க. உடல் சூட்டை தணிப்பதற்காக குளிர்ச்சியான ஒரு இளநீர் அப்படின்றது நம் முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மரம் தான் இந்த தென்னை மரம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த தென்னை மரத்துல அனைத்து விதமான பொருட்களும் ஒவ்வொரு தேவைக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். தென்னையின் அனைத்து பகுதியும் பயன்மிக்கவை. வாழை எப்படி அதனுடைய அனைத்து தண்டு, பழம், காய், இலை, பூ அனைத்தும் எவ்வாறு மனிதனுக்கு பயன்படுகிறதோ, அதே போல தென்னை என்னும் இந்த தாளையும் அனைத்தும் பகுதிகளும் பயன்மிக்கவை அப்படின்னு தான் சொல்லணும். தேங்காயும் அதன் தண்ணீரும் ஜீரண மண்டலத்தை வந்து பாத்தீங்கன்னா வலுப்படுத்த உதவும்.
வயிறு இறக்கம், நாவறட்சி, மயக்கம், படபடப்பு, இதய துடிப்பு அதிகரிப்பு போன்றவற்றை குணப்படுத்த இது உதவுது. இதனுடைய வேற கஷாயமிட்டு பருக, சுரி, தோல் நோய், நாக்கு வறட்சி போன்றவை குணமாகுது. இரத்த மூலத்திற்கும் தென்னம்பட்டைய இரத்த போக்கை கட்டுப்படுத்த தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறாங்க. தேங்காயுடைய அந்த சதைப்பகுதி சர்க்கரையுடன் கலந்து சாப்பிட்டால் வயிற்று உள்ள பூச்சிகள் அது இல்லாம வயிறுகள் சுற்றப்படுத்த உதவுது. இந்த தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா பூஜைகள்ல இன்னும் சாமிக்கு படைக்கப்பட்டு வருகிறது. தேங்காய் தென்னிந்திய சமையல்ல ஒரு முக்கியமான இடம் பெறுகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னமும் அந்த காலத்துல அம்மியில ரெண்டு செல்லு வச்சு அரைச்சு அந்த தேங்காய் ஓடு அந்த மசாலா கலவையை கலந்து அந்த உணவுல வந்து சேர்க்கிற அந்த சுவை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒவ்வொருவருக்கும் நாக்கில் எச்சில் சுரக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து இட்லி தோசை எது இருந்தாலும் அதன் கூட ஒரு முக்கியமான சட்னி அப்படின்னு இடம்பெற்றிருக்கிற சட்னி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தேங்காய் சட்னி அப்படிதான். தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஓலை கொண்டு கூரை வந்து பாத்தீங்கன்னா உடையலாம். இது குளுமை தரும். குளிர்ச்சிக்காக கட்டியாகவும் பல வீடுகளில் மறைத்து வைத்திருப்பார்கள். இந்த ஓலை சீவி தொடப்பமா செய்யலாம். இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா கூற்று அந்த விளக்கமாறு இது அந்த விளக்கமாத்து குச்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த தென்னை மரத்துடைய மட்டையிலிருந்து பெறப்பட்டவை. இந்த தென்னை தண்டை கொண்டு சிறு ஓடைகள் மீது பாலம் கூட நம்ம அமைக்கலாம். இளம் ஓலைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குருத்தோலைகளை தோரணங்களாகவும் அன்றைய அதாவது ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட நீங்க ஒவ்வொரு வீட்டு விசேஷமா இருக்கட்டும், ஒரு கல்யாண வீடா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம திருவிழாவா இருக்கட்டும், தோரணமாக தொங்க விட்டு அலங்கரித்திருப்பார்கள். இதனுடைய பூக்களை வந்து பாத்தீங்கன்னா திருவிழா நேரத்துல மாவிளக்கின் மேல் வைத்துக் கொண்டு செல்வார்கள். இதுல வரக்கூடிய முக்கியமான அந்த கொட்டாங்குச்சி கைவினை பொருட்களாக தயாரிக்க பயன்படுகிறது. தேங்காய் நார் வந்து பாத்தீங்கன்னா கயிறு திரிக்கவும் உரமாகவும் பாத்திரங்களாகவும் பயன்படுது. இதுல இருந்து பெறப்படும் இந்த எண்ணெய் பிறந்த குழந்தைகளுக்கு தடவி குளிக்க வைப்பதால் குழந்தைகளின் தசை வளர்ச்சியும் எலும்பு வளர்ச்சியும் கிருமி நாசினியாகவும் இந்த தேங்காய் பயன்படுகிறது. இதை தினமும் தடவி குளித்தால் அரை மணி நேரத்துல உடல் களைப்பு அப்படின்றது நீங்கும். வாய்ப்புண், நாக்குப்புண் போன்றவற்றிற்கு இந்த தேங்காய் எண்ணெய் குளிக்கலாம். வெட்டுக்காயங்கள், நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்க இந்த எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆக இந்த தேங்காய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு இன்றியமையாததான் இருக்கு. முன்னாடிலாம் ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தென்னை மரம் அப்படின்றது வச்சிருப்பாங்க. அந்த தென்னை மரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டிற்கு தேவையான அனைத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பயன்பாட்டிற்கு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தென்னை மரம் அப்படின்றது இல்லாம போயிடுச்சு. குறிப்பா சொல்லணும்னா ஒரு குழந்தையை வந்து ஒரு இயற்கையை வரைங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மலையை போட்டு பக்கத்துல ஒரு தென்னை மரம் போடும், ஒரு வீடு ஒன்று வரையும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் மனம் வரை படியப்பட்ட ஒன்றுதான் இந்த தென்னை அப்படின்றது. இன்னும் சொல்லப்படும்னா இதன் உயரத்தை கண்டு குழந்தைகள் அவ்வளவாக ஆச்சரியப்படுகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னமும் ஒரு விமான வாடகை பறந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து ரசித்து பார்க்க மேலாண்டாங்க. அதே போலதான் இந்த தென்னையை அண்ணாந்து ரசித்து பார்க்கின்றது. இந்த தென்னை மரம் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய மனதில் ஆழமாக பதிவு செய்யப்பட்டுச்சு. கிராமங்கள்ல போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகமான தென்னை மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா உயர உயரம் இருக்கிறது. கண்கொள்ளா காட்சியாக ஒரு இயற்கையானதான் நமக்கு காட்சி அளிக்கும். ஆகையால் இந்த தென்னை மரத்தை ஒவ்வொருவரும் வீட்டிலும் நடுங்கள். நன்றி, வணக்கம்.